வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அன்பு உலக சமுதாய சகோதர சகோதரே, சான்று பெருமக்களே, இன்றைய மனித சமுதாயமும் மனோபக்குவமும் என்ற ஒரு சிறு சிந்தனையை, கவலை இல்லாமல் வாழ்கின்றவன் இந்த உலகில் ஆனந்தமாக வாழ்கின்றவன் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி கவலையே இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் தனக்கு அமைகின்ற தாய் தந்தையர் நற்குணமுடையவராக இருக்க வேண்டும், தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் நற்குணமுடையவர்களாக இருக்க வேண்டும், தனக்கு அமைகின்ற மனைவி நல் பண்புடையவளாக இருக்க வேண்டும், தனக்கு பிறக்கின்ற குழந்தைகள் நல்ல அறிவுடை குழந்தைகளாக இருக்க வேண்டும், நமக்கு அமைகின்ற பணியாளர்கள் சொல்வதை தலையால் செய்பவர்களாக இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றையுமே நாம் சரியாக எண்ணிக்கொண்டு இப்படியெல்லாம் அமைந்திருந்தால் நான் கவலையின்றி வாழ்வேன் என்பது, அலை ஓய்ந்தால் கடலில் மூழ்குவேன் என்பது போல இருக்கிறது. அதாவது அலை ஓய்ந்தால் கடலில் மூழ்கி எழுந்திருப்பேன் என்பது போல, எவரும் முன்னர் தம்மை பற்றி திரித்து கொள்ளாமல், தம்மைத்தானே திரித்து கொள்ளாமல், தம்முடைய மனதை திருத்திக் கொள்ளாமல், ஆசை என்ற பெரும் பேற்றினை ஒழுங்குபடுத்தி கொள்ளாமல், ஆசை இல்லாமல் பொருள்களை நினைக்கின்ற பொழுது, துன்பம் இல்லாமல் வாழ்கின்ற நிலையை உணர்கின்ற பொழுது, ஆசை நீங்கிய மனம் இறைவன்பால் சேருகின்ற மனமாக மாறும். எவ்வாறு என்றால், மலர் மொட்டாகி இருந்து அது மலர்ந்து தேனுடைய பூவாக உயர்வடைகின்ற பொழுது, அந்த தேன் மனம் வண்டின்பால் ஈர்க்கப்பட்டு அந்த மலரை சுற்றி அந்த மலரில் தேன் உண்டு அந்த மலருடையே ஐக்கியமாவது போல, மனமானது இறைவனை நாடி இறைவன் என்ற இன்ப நறுமணம் தருகின்ற வாசனை தருகின்ற மருத்துவத்தையும் குணத்தையும் இனிமையும் தரக்கூடிய தேனாக மாறிய வண்டானது தன்னை மறந்து அந்த பூவிலே ஐக்கியமாவது போல, மனம் பக்குவமடைந்தவர்கள் இறைவனை நெண்ணி இறைவனோடு ஒன்று இணைந்து யோகம், ஜெபம், தவம் எல்லாம் புரிந்து இறைவனோடு ஒன்று கலக்கின்ற பொழுது மனக்கவலை மாற்றி வாழ்வதற்கு உரிய பக்குவமுடையவர்களாக கருதுவார்கள். அதாவது தனக்கு ஓமை இல்லாதன் தால் சேர்ந்தாரே மனக்கவலை மாற்றி வாழ்வார். இந்த நிலை பெறாதவர் கவலை வாழ்க்கையினரே, இந்த நிலை பெற்றார் இன்ப நிலை பெற்றாரே என்று சொல்லப்படுகிறது. அதாவது அன்பர்களே, நான் இப்படி இருந்தால் இப்படி வாழ்ந்திருப்பேன் என்று எண்ணிக்கொண்டிருக்காமல், இருக்கின்ற இந்த சனத்தினை உங்கள் மகிழ்ச்சியாக காலமாக எண்ணிக்கொள்ளுங்கள். தங்களுக்கு கிடைத்த ஒவ்வொன்றும் இறைவனால் கொடுக்கப்பட்டது. என் ஆன்ம சந்தோஷத்திற்காகவும் என் ஆன்ம அமைதிக்காகவும் கொடுக்கப்பட்டது என்று எண்ணி, மகிழ்ச்சியும் அமைதி ஆனந்தம் மகிழ்ச்சி இன்பம் வளம் நலம் ஓங்கி வாழ்க வாழ்க என்று உங்களை வாழ்த்தி மகிழ்வித்து மகிழ்கின்றேன். ஓம் குருகாந்த ஈசாய சச்சிதானந்தம்.